காலை வணக்கம் இது உங்கள் குருஜி நேரம் ஒவ்வொரு வாரமும் கலையரசு திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் நமக்காக ஆன்மீக ரீதியான நிறைய விஷயங்களை பத்தி ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களும் இன்றைக்கு எந்த விதமான ஆன்மீக ரீதியான சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து குருஜி ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி ஐயாவை நம்மளோட நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் ஐயா உலகம் முழுக்க பரவி இருக்கும் தொலைக்காட்சி நேயர்கள் ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இந்த நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகுறதே ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு சோ மாப்பிள்ள கிடைக்கிறது ஒரு பக்கம் பிரச்சனை பொண்ணு கிடைக்கிறது ஒரு பக்கம் பிரச்சனை அப்படின்னா இப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவா என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தோஷங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு நாகதோஷம் சொல்றாங்க செவ்வாய் தோஷம் சொல்றாங்க மாங்கல்ய தோஷம் சொல்றாங்க என்னென்னமோ தோஷம் சொல்றாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் ஒரு பெண்ணுக்கும் அணுக்கம் இருந்தா அவங்களுடைய பார்ட்னருக்கும் செவ்வாய் தோஷம் உள்ளவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது நிறைய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதனாலயே நிறைய பேருக்கு திருமணம் வந்து தடையா இருக்கு திருமணத்துக்கு ஒரு பெரிய தடையா இந்த காரணம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி தோஷங்கள்லாம் நிஜமாவே உண்டா இல்லை இது எப்படிங்க ஐயா ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து உண்மையிலேயே வந்து இப்போ சமீப காலங்களில் இந்த செவ்வாய் தோஷம் நாகதோஷம் உண்மையை சொல்லப்போனால் ஒரு ஜோதிடர்கிட்ட போன உடனே அந்த ஜோதிடர் வந்து ஒரு பொருத்தம் பார்க்க போனால் இவர்கள் இரண்டு பேரையும் எப்படி வந்து சரியில்லை பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்போக்காவோடு தான் ஜாதகத்தையே பார்க்குறாரோ அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இப்போ இந்த ஜோதிடர்களிடையே இது வந்து ரொம்ப பெருகி போயிடுச்சு ஏற்கனவே நம்ம விண் தொலைக்காட்சியில் இதில் நிறைய பேசியிருக்கிறோம் பத்து பொருத்தம் என்பது பொய் அப்படின்னே ஒரே வார்த்தையிலே சொல்லிட்டேன் ஒரு ஜோதிடராகிய நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அனுபவமும் ஞானமும் ஓரளவுக்கு பரம்பொருள் கொடுத்துருக்குன்ற ஒரு நிலையில் வந்து இந்த பத்து பொருத்தத்துடைய ஒரு காரண காரியங்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஜோதிடத்தில் வந்து ஏதேனும் ஒரு விதி இருக்குதுன்னு சொன்னால் அது தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நபர்களுக்கு அது பொருந்த வேண்டும் ஒரு விதி ஜோதிடத்தில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அது பொருந்தணும் பத்து சதவீதம் பேருக்கு பொருந்தவில்லை என்றால் அது அது கூட நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு மறைபொருள் அமைப்பாகத்தான் இருக்குமே தவிர நிச்சயமாக அதுவும் உண்மையாகத்தான் இருக்கும் ஜோதிடம் என்பது ஒரு மனிதனுடைய எதிர்காலவியலை சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிற போது இதில் வந்து பொய்யான ஒரு அமைப்புகளுக்கோ அல்லது ஒரு உண்மைக்கு மாறான விதிகளுக்கோ இடமே இல்லை நூறு சதவிகிதம் பொருந்துகிறது தான் அனைத்தும் உதாரணமாக ஏழரை சனி அஷ்டம சனி ஒரு மனிதன் கஷ்டப்படுவான் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுவான் அவனுக்கு சில விஷயங்களில் வந்து ஒரு தவறான விஷயங்கள் நடக்கும் அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்றது எப்படி வந்து ஒரு நூறு சதவீதம் பேருக்கும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கும் பொருந்துகிறதோ போலவே இந்த பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்பவர்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லையா அதே நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் டிவோர்ஸ் கோர்ட்டில் போய் நின்று கேட்டு பாருங்கள் பொருத்தம் பார்த்திங்கனான்னு போங்க ஜோசியரை எங்கே காணான்னு தேடிக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லுவாங்க பத்து பொருத்தம் பார்த்தவர்கள் எல்லோருமே நன்றாக இருந்து விடுவதில்லை அதே நேரம் பத்து பொருத்தம் இல்லாதவர்கள் எல்லோரும் திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாம் சந்தோஷமாக இல்லாதவங்களும் இல்லை நம்மளே ஒருத்தவங்களை கேட்டாமல் எனக்கும் அவருக்கு ரஜு பொருத்தமே இல்லை நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நம்முடைய தாத்தா பாட்டிகள் காலத்தில் இப்போ முப்பது வருஷமாக தான் அந்த பத்து பொருத்தம் அதிகமாக ஒரு முப்பது நாற்பது வருடங்களாகத்தான் இந்த பத்து பொருத்தம் அதிகமாக வலியுறுத்தி பார்க்கப்படுகிறது மனிதகுலம் தோன்றிய காலத்திலேருந்து நம்முடைய தாத்தாக்கள் பாட்டிகள் வெறும் இதுதான் பொருத்தமே பார்க்காம தான் கல்யாணம் பண்ணாங்களே தவிர அவங்களாம் நல்லா இருந்தாங்க நம்ம தான் உண்மையை சொல்லப்போனால் திருமண பந்தத்தை முறித்து கொண்டு இருக்கிறோமே தவிர நிச்சயமாக அந்த அமைப்பில்லை அதை ஒட்டி தான் வந்துருச்சு இப்போ அதாவது ஜோதிடம் எண்களுக்குள்ளே இல்லை ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு லட்சப்பா ஏழு லட்சப்பா எட்டு லட்சப்பா இல்லை இல்லை அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறதுக்கான காரணமும் இது தான் வெறும் நம்பரை மட்டும் பார்த்துட்டு வந்து ஜோதிடத்தை பார்க்கக்கூடாது அந்தளவுக்கு ஜோதிடம் எளிமையானது இல்லை அப்படின்றதுக்கு காரணமும் இப்போ நீங்கள் கேட்ட இந்த கேள்வி தான் செவ்வாய இருக்கா நாகதோஷம் இருக்கா இது அப்படியே மெதுமெதுவாக மாறி இப்போ எப்படி வந்துருச்சுன்னா ஜோதிடம் வந்து வெகு எளிமையாகிவிட்டது விட்டது உங்களுக்கு நீங்களே இப்போ ஜோசியம் பார்த்துடலாம் எப்படி பத்து பொருத்தத்தை திருமண தகவல் அமைப்பாளர் ஒரு மேற்றுமணியல் காரரே பத்து பொருத்தத்தை பார்த்துடுறார்ல ஜோசியம் எப்படி வந்துருச்சு இப்போ ஜோதிடரே தேவையில்லை பொருத்தம் பார்ப்பதற்கு அவர் மேற்றுமணியல் காரரே உங்களுக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும் இந்த நட்சத்திரம் பொருந்தாது ஆறு பொருத்தம் இருக்கிறது ஏழு பொருத்தம் இருக்கிறது எட்டு பொருத்தம் இருக்கிறதுன்னு சாஃப்ட்வேர்லையோ இல்லை அவரே ஜோசியராக மாறி அவரே அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அந்த பத்து பொருத்தத்தை பார்த்துட்டு தானே உங்களுக்கு வந்து திருமண தகவல் மையத்திலே கொடுக்குறார் அப்போ வந்து ஜோதியமே சே போது அப்புறம் பத்து பார்த்து என்ன பார்க்க வேண்டாமல் என்ன அதை போலத்தான் இப்போ இன்னும் ஜோசியர்கள் வந்து இந்த விதிகளை எளிமையாக்கிட்டாங்க எப்படின்னா ரெண்டில் செவ்வாயிருக்குதா செவ்வாய் தோசம் ஏழில் இருக்கா செவ்வாயோஷம் எட்டில் இருக்கா இதை விட கொடுமை என்னென்னா மேற்கு மாவட்டங்களில் எட்டில் ராகு இருந்தால் ராகு அதே எட்டில் ராகு இருக்கிற பொண்ணை தான் தேடி பிடிக்கணும் எட்டில் ராகு இவருக்கும் இருக்கணும் அவருக்கும் இருக்கணும் கிட்டத்தட்ட எத்தனை சதவீத ஜாதகங்களை காட்டணும் அதாவது ஒருவருக்கு ராகதேஷம் இருந்து இன்னொருக்கு தோஷம் இல்லாத நிலமையில் இருவரும் மனமொப்பி சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு விஷயங்களை எத்தனை இதில் நிரூபிக்க முடியும் இந்த ராகுதேசம் ராகதோஷம் செவ்வாதோஷன்றதும் இன்னொரு ஒரு ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் மூல நூல்களில் இல்லாமல் ஜோதிடத்தை ஒவ்வொரு ஜோதிடரும் ரொம்ப சீ எளிமையாக்கிறார் ரெண்டில் ஜோ இருக்குது இதே மாதிரி ரெண்டில் இருக்கிற பொண்ணை தான் பார்த்துட்டு வா முப்பத்தி ஒரு பல் முப்பத்தி ரெண்டு பல்லு தான் இருக்கணும் ஒரு பல் குறையாக இருக்குது போய் பல்லையாவது உடச்சிக்கிட்டு வந்து முப்பத்தி ஒரு பல்லு இல்லாத ஒரு பொண்ணையே மாப்பிள்ளையே கொண்டு வான்ற மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஆகிப்போச்சு தோஷம் ராகு தோஷம் உண்மையில் இதெல்லாம் வந்து ஒரு அனுபவம் இல்லாதவர்கள் சொல்லுகின்ற ஜோதிடத்தை எளிமையாக்கி அதாவது இவ்வளோதான் இதுக்கு வந்து ஜோசியரே தேவையில்லையே ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கட்டத்தை எண்ணுவதற்கு எதற்கு ஜோசியர் வேணும் இந்த கட்டத்தில் ரெண்டாம் நம்பரில் இருக்குது இந்த கட்டத்தில் ரெண்டாம் நம்பரில் செவ்வாய் இல்லை அப்போ இது வேண்டாம் அப்படின்ட்டு வர்ற வாடிக்கை எதற்கு அந்த ஜோசியர் சொல்லிக் கொடுத்துட்டு அடுத்து வர்ற உன் பொண்ணு மாப்பிளைக்கு இதே மாதிரி இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாமே இல்லையா ஆக இந்த செவ்வாய் தோசம் ராகதோஷம் அப்படின்லாம் வேறு விதமான எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அமைப்பில் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் பார்க்கப்பட்டது இன்னைக்கு வேறு மாதிரி திரும்பி போய் ரெண்டு லட்சமாக இருந்தால் ஏழு லட்சமாக இருந்தால் எட்டு லட்சமாக இருந்தால் ரெண்டு லராக இருந்தால் ஜென்மத்தில் ராக இருந்தால் ஏழராக இருந்தால் அதே போன்றது ஒரு மாப்பிள்ளை அமைப்பு தான் இதுவும் இப்போ பரவலாக திருமண தகவல் மையத்திலேயே இங்கே ராக இருக்குது அங்கே ஏழுலராக இருக்குது இது உங்களுக்கு பொருந்தும்னா ஜோசியர் தேவையில்லாமல் அவரே ஜோசியராக மாறிட்டார் இருப்பேன் இந்த மாதிரியான அபத்தங்கள்லாம் ஜோதிடத்தில் இல்லவே இல்லை ஜோதிடம் இந்த மாதிரியான எண்களுக்குள் இல்லவே இல்லை இரண்டில் செவ்வாய் இருக்குதுன்னா அது சுபத்துவமாக இருக்கிறதா பாபத்துவமாக இருக்கிறதா குருவின் வீட்டில் இருக்கிறதா சுக்கரனின் வீட்டில் இருக்கிறதா சிம்மத்தில் இருக்கிறதா அவர் ஆட்சியாக இருக்கிறாரா உச்சமாக இருக்கிறாரா ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரா சனிராகுவோடு சேர்ந்திருக்கிறாரா ஏகப்பட்ட விதியையும் விதி விளக்குகளையும் கொண்ட அந்த மாபெரும் சாஸ்திரத்தில் போயிட்டு ரெண்டில் செவ்வாய் இருக்குதுன்றது மட்டும்தான் அவர் ஜோசியருக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னு சொன்னால் அவர் ஜோசியரே இல்லைன்றதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி ஆகவே இந்த தவறான போக்கு நிச்சயமாக எல்லோ ஜோதிடர்களாலும் மாற்றிக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று இதை வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு நிறைய இடங்களில் நாங்களே ஒரு டிஸ்கஸ் போட்டிருக்கிறோம் அதாவது எல்லாருமே வந்து ஒரு இவ்வளவுக்கெல்லாம் ஒரு எளிமையாக வந்து ஜோதிடத்தை பண்ண முடியாது ஆகவே மூல நூல்களில் எந்தவிதமான செவ்வாய் தோஷத்தை பற்றி நான் ராகு கெரு தோஷத்தை பற்றி இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை எந்த ஒரு ஜோதிடரும் செவ்வாய் தோஷம் என்பதையோ ராகுகிரு தோஷம் என்பதையோ மூல நூல்களில் சொல்ல முடியாது இடையில் வந்த ஜோதிடர்களுடைய அனுபவங்களால் வந்தது தான் அந்த கா மாங்கல்ய தோஷம் வாழை மரத்தை வெட்டுறது அதை வெட்டுறது தாரதோஷம் எட்டில் இருந்தால் ஏழில் இருந்தால் சரி அதற்கு இந்த இந்த அமைப்புகள் எங்கோ ஒரு இடத்துல வந்து செவ்வாயோ சனியோ ராகுவோ பாபத்துவமாக கடுமையான ஒரு அந்த பெண்ணின் வாழ்க்கையை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்க அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்த ஏக தசைன்னு சொல்லிடுவாங்க ஒரே மாதிரி தசை வந்தால் பண்ணக்கூடாது யார் சொன்னதுனே தெரியலையே விதிகளே இல்லையே அப்படி ஏகத எல்லோரும் கணவன் மனைவி இருவருக்குமே ஒரே மாதிரியான தசைகள் வருகுதுன்னு வச்சுக்குவோம் அந்த ஒரே மாதிரியான தசைகள் வந்து அவர்களுக்கு நலம் தருகின்ற நல்லதை தருகின்ற தசையாக இருந்தால் நல்லது தானே நடக்கும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் சேர்க்கத்தான செய்யலாம் அதனால் அதை கண்ணை மூடிக்கிட்டு ஏக தசை சந்திப்பு ரெண்டு பேருக்கும் ஒரே தசை நடக்குது ரெண்டு பேருக்கும் ஒரே புக்தி நடக்குது இது மாதிரியான அபத்தங்கள் இடையில் வந்து ஒரு அனுபவ குறைவானவர்களால் ஒன்றுமே தெரியாதவர்களால் சுருகப்பட்ட சில விஷயங்கள் தானே தவிர மூல நூல்களில் தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் எந்த இடத்துலையும் இது மாதிரியான விஷயங்களை சொல்லலை ஆக இந்த ராகு கேது தோஷம் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எட்டில் ராகு இருக்குனுவாங்க அவருக்கு ராகுதசையே வராது அல்லது சிறுவயதிலேயே வந்து முடிஞ்சிருக்கும் இன்னும் அவர் செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ராகதசை முடிஞ்சு போயிருக்கோம் ராகதை குருதசையில் அவர் பிறந்திருப்பார் அவருக்கு தொண்ணூறு வயசில் நூறு வயசில் ராகதசை வரும் நூறு வயசில் புருஷன் புருஷன் தவறுனா என்ன மனைவி தவறுனா என்ன ஆக எந்த அமைப்பு எப்போது நடக்கும் இன்னும் சொல்ல குறிப்பாக சொல்லப்போனால் இடுகதிர் செவ்வாய்க்குடி எங்கே இருந்தாலும் வாலிபன் தண்ணில் அவள் வந்து அமங்களை ஆவாள் அப்படிங்கிறது ஒரு பாடல் சூரியனும் செவ்வாயும் எங்கே கூடியிருந்தாலும் அவர் வாலிபத்திலேயே அமங்கலையாயிடுவார் அவர் ஒரு தவறான அவர் அது கணவனை பறிகொடுத்து விடுவார் அப்படின்றது ஒரு பாடல் இது எல்லாருக்கும் பொருந்துமா சூரியனும் செவ்வாயும் வருடம் ஒரு முறை ஒரு முப்பது நாட்கள் பொருந்தியே இருப்பார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வருஷத்தில் முப்பது நாள் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தான் இருக்கும் ஏதாவது செவ்வாய் ஒரு கட்டத்தில் இருக்கணும் அந்த செவ்வாய்க்கு மேலே போய் அவர் முப்பது நாட்கள் எங்கேயாவது இடத்துல போய் உட்காந்தே தீருவார் அப்போ சூரியனும் செவ்வாயும் பெரும்பாலும் வருடத்தில் ஒரு மாதம் சேர்ந்து ஒரு நாளில் அந்த முப்பது நாட்களில் பிறக்கிற அத்தனை பெண்களும் இளம் இளம் வயதிலேயே ஆயிடுவாங்களா இதெல்லாம் வந்து பொருத்தமில்லாத பாடல்கள் பொருத்தமில்லாத

புதுசன் பிடிவிடுமே தவிர திருமண தகவல் அமைப்பாளர் சொல்ற மாதிரியான அத்தனை ஜோசியரும் ரெண்டுல அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுகிறேன் எண்களுக்கு அப்பாலே இருக்கிறது ஜோதிடம் அப்படிங்கறத நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ பாபத்துவ சுற்றும உள்ள அமைப்புகளை இதுல தான் சொல்றேன் செவ்வாய் இருக்கிறார் இரண்டில் இருக்கிறார் ஏழில் இருக்கிறார் எட்டில் இருக்கிறார் சரிதான் ஆனால் அந்த செவ்வாய் எங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார் சிம்மத்தில் செவ்வாய் இருக்கிறாரா அவர் குறைந்த அளவு சுபத்துவத்தில் இருக்கிறார் குருவின் வீடுகளில் இருக்கிறாரா சுக்கிரனின் வீடுகளில் இருக்கிறாரா குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கிறாரா சுபத்துவ அமைப்பில் இருக்கிறாரா அந்த பெண் அங்கே வந்து இருந்தாலும் அவர் கெடுதல்களை செய்ய மாட்டார் என்று அர்த்தம் குருச்சுக்கர தொடர்புகளோடு பொழுது பார்வை அமைப்புகளோடு இருக்கும்போது அதே நேரத்தில் வேறு விதமான இன்னும் விதமான சுபத்துவமாக இருக்கும்போது அல்லது அவருடைய தசை அமைப்புகள் வராமல் பொழுது அங்கே அந்த பெண்ணிற்கோ ஆணிற்கோ செவ்வாய் தோசை அமைப்புகள் செயல்படாதுன்னு தான் அர்த்தம் சரி அதே நேரத்தில் அவர் செவ்வாய் அதே செவ்வாய் ரெண்டு ஏழு எட்டு இந்த மாதிரியான லக்னம் மாதிரியான இடங்களோடு தொடர்பு கொண்டு அதே நேரத்தில் செவ்வாய் சனியோடும் ராகவோடும் சேர்ந்து இருக்கிறாரா அங்கே அவர் அங்கே பாபத்துவமாக இருக்கிறார் அந்த சனி ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் குரு சுக்கர பார்வை இருக்கும்போது அது ஆகின்றது என்று அர்த்தம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆழமாக நுணுக்கமாக கணிக்கத் தெரியாதவர்கள் தான் பொத்தாம் பொதுவாக ரெண்டெல்லாம் இருந்தால் அதே மாதிரியான இன்னொரு ரெண்டு இந்த தோஷ சாமியம் என்று சொல்லப்படுகிறதா இப்போ நீங்கள் அந்த கேட்ட கேள்வி ரெண்டில் செவ்வாய் இருந்தால் அது அப்படியே ரெண்டில் செவ்வாய்க்கு மேட்ச் பண்ணிடலாமா அது எப்படி ஒரு கெட்டவனும் கெட்டவனும் சேர்ந்து விட்டு அங்கே வந்து எப்படி நல்ல செய்கை நடக்கும் ரெண்டு ரவுடி பசங்க சேர்றாங்க அந்த ரெண்டு ரவுடி பசங்களும் சேர்ந்த உடனே திரும்பிடுவாங்களா என்ன நல்லவனாயிடுவானா என்ன ரெண்டு ரவுடி சேர்ந்தா கூடுதலாக அந்த இடம் கெட்டுத்தானே போகும் ஆக இங்கே ரெண்டாம் இடம் அங்கே ரெண்டாம் இடம் இந்த மாதிரியான தோஷ சாமியங்கள்லாம் முற்றிலும் அறிவுக்கு பொருந்தாத சில விஷயங்கள் இந்த தோஷ சாமியம்ன்றதும் இந்த ஏக சந்திப்புன்றதும் பத்து பொருத்தங்களுக்குள்ள சேர்த்து வச்சு சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் ஆகவே திருமண பொருத்தம் என்பது பொருத்தம் என்று நான் சொல்லுகின்ற ஜாதக அனுப்பு குணகோல பொறுத்த அமைப்பில் இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறது திருமணம் நடக்கும்போது ஆறு எட்டு தசாபுக்திகள் வருகிறதா திருமணம் நடந்த ஒரு வருடம் இரண்டு ஏதாவது வழக்கு சம்பந்தமான தசாபுக்தி அமைப்புகள் வருகிறதா ஆறு எட்டு வரும்போது இவருக்கு ஆறு எட்டாம் பாபகங்களோடு தொடர்பு கொள்ளும்போது இந்த திருமணத்தால் அவருக்கு வழக்குகள் வருகின்றதா என்பதை அந்த இரண்டு ஏழு எட்டாம் இடங்களோடு பார்த்து செவ்வாய் சனி ராக அமைப்புகள் பாபகிரக அமைப்புகள் அந்த அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து இந்த திருமணம் தோல்வியில் முடியுமா அல்லது வேறு விதமான

காதல் திருமணம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரஜ்ஜுன்றது இல்லாமல் நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்கிறவங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க ஆதாரங்கள் எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும் ஆகவே இந்த மாதிரியான ஒரு ஒரு இதான இதை இல்லாமல் ஒரு ஞானமுள்ள அமைப்புகளில் மட்டும்தான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை கருத்து ரொம்ப நிறைய பேருக்கு தைரியம் வந்திருக்கும்ங்க ஐயா நீங்க சொன்ன விஷயம் ஏன்னா நிறைய குறிப்பா வந்து பெண்கள் பெற்ற பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பொண்ணுக்கு வயசேறிட்டே போதும் ஆனால் இந்த தோஷங்கள்னால நிறைய நிறைய ஜோதிடர்கள் அதாவது மாப்பிள்ளை வீட்டில் போய் ஜாதகம் கொடுக்கும் போது அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க இந்த மாதிரி தோஷம் இருக்குமா ஆனால சரி வராது அப்படின் போது த கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பெரிய பாரமா இருக்கும் பெரிய பயமா இருக்கும் பட் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பெரிய தைரியம் கொடுத்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொன்னீங்க